ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகிற நிலா மீண்டும் தேய ஆரம்பிக்கிறப்போ இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விதமான மாற்றம் வந்து நிகழும். அந்த மாற்றத்தோட இறுதியாக அமாவாசை தோன்றும் பொழுது பிரபஞ்சத்தில் அதிதீதமான சக்தி வந்து நிலவும். இந்த சக்தியை நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், அமானுஷ்ய விஷயத்துக்கும் பயன்படுத்துவதுண்டு. அத்தகைய சக்தி வாய்ந்த தேய்பிரை நாட்கள் அப்படின்றது ரொம்பவே வந்து விசேஷமானது. அதிலும் தேய்பிரை அஷ்டமி திதி அப்படின்றது பைரவர் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது. தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்வங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும், பகை தீரும், பல நாள் நோய் பிரச்சனை வந்து தீரும், கேட்டது கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய தானங்கள் நாம் செய்த பாவங்களை பாதியாய் குறைக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் நாம் தேய்பிரை அஷ்டமி என்று எந்த ஒரு நாலு பொருளை நாய்களுக்கு தானம் செய்ய வேண்டும் அதை பற்றின ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வந்த தகவல்கள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். தேய்பிரை அஷ்டமியில் பைரவ பெருமானுக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் எவ்வளவு பெரிய கடன் தொகையில் சிக்கி இருந்தாலும் அதிலிருந்து உடனடியாக மீண்டு விடுவார்கள் அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை மக்களிடத்தில் இருந்துட்டு வருது. அது மட்டுமல்லாமல் தொழில் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் பைரவரை நீங்கள் இன்றைய தினத்தில் மனதார வழிபாடு வந்து செய்கிறப்போ, செவ்வரளி மலர்கள் சாற்றி வழிபாடு வந்து செய்கிறப்போ இழந்த செல்வாக்கை மீண்டும் அடைவார்கள் அப்படின்றது நம்பிக்கை. அதே மாதிரி பகைவர்களுடைய தொல்லையினால அவதிப்பட்டு இருக்கவங்க பைரவருடைய சன்னதிக்கு போய் பைரவருக்கு அபிஷேகம் பண்ணி பைரவருடைய விபூதியை உங்கள் நெற்றியில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாவே வந்து போதும், பகைவர்கள் உங்கள் பக்கம் தலை வச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைரவருடைய விபூதியை வியாழக்கிழமையன்று கோவிலுக்கு போய் கோவிலிருந்து எடுத்து வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் அனைத்துமே தலை தெறிக்க ஓடிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. எவ்வளவு கஷ்டங்கள் வீட்டில் இருந்தாலும் அது அனைத்துமே வந்து தீர்ந்து சுபிட்சம் பெருகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பைரவ பெருமானுக்கு அதிக சக்திகள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா பைரவ பெருமான் கலியுகத்தோட கண்கண்ட தெய்வம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைரவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவாக நாம் எதை கொடுத்தாலும் அதுவும் நம்மளுடைய புண்ணிய கணக்கில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. தேய்பிரை அஷ்டமி திதியில் நாய்களுக்கு தானம் கொடுப்பது ரொம்பவே சிறந்த பரிகாரமாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு சப்பாத்தி கொடுக்கிறது அப்படின்றது இன்னும் அதிகமான பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தவர்கள் இதை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது இந்த ஒரு பரிகாரத்தை அவங்க அதிகமாகவே வந்து செஞ்சுட்டு வராங்க. கோதுமையில் செய்யப்பட்ட இந்த சப்பாத்தியை பைரவருடைய வாகனமாக இருக்கும் நாய்களுக்கு தேய்பிரை அஷ்டமியில் தானம் செய்கிறது ரொம்பவே வந்து விசேஷம். சப்பாத்தி மட்டுமல்லாமல் கோதுமையால் செய்யப்பட்ட எந்த உணவையும் நாய்களுக்கு தானமாக கொடுக்கிறது அப்படின்றது நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடிய ஒரு சூட்சமான பரிகாரமாக வந்து இருந்துட்டு வருது. பொதுவாக நாய்களுக்கு தானம் கொடுத்தாவே நமக்கு ஏற்படக்கூடிய ஏழு விதமான தோஷங்கள் வந்து நீங்கும் அப்படின்றது வந்துட்டு ஐதீகம். அது மட்டுமல்லாமல் பிஸ்கட் மாதிரி மைதாவில் செய்யப்பட்ட உணவு வகைகளையும் நாம் நாய்களுக்கு இந்த தினத்தில் வந்து தானமாக வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறப்போ நம்முடைய பாவங்கள் பாதியாக வந்து குறைந்து நம்முடைய பிரச்சனைகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. அடுத்ததாக வேறு எந்த ரெண்டு பொருளை வந்து தானமாக வந்து கொடுத்தா செய்வினை பிரச்சனையிலிருந்தும் கடன் பிரச்சனையிலிருந்தும் நாம் தப்பித்து கொள்ளலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பயருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு உங்களுடைய கையால் செய்த தயிர் சாதமும் உளுந்த வடையும் தானமாக வந்து கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய செய்வினை, பில்லி சூனியம், கண் திருஷ்டி இந்த கோளாறுகள் மூலமாக உங்களுக்கு பாதிப்பு இருந்தது அப்படின்னா அதிலிருந்து வெளிவர இந்த பொருட்களை நீங்கள் தானமாக வந்து கொடுக்கலாம். தேய்பிரை அஷ்டமி நாளில் குறிப்பாக கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நாய்க்கு தயிர் சாதத்தையும் உளுந்த வடையும் பிரசாதமாக வந்து கொடுக்கணும். இப்படி நீங்கள் செய்து வைத்த பிரசாதத்தை நாய் வந்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னா உங்களை பிடித்த தரித்திரியம் அனைத்துமே உங்களை விட்டு நீங்கி விடும் அப்படின்னு பைரவ புராணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. கருப்பு நாய் வந்து கிடைக்கல அப்படின்னா மற்ற நாய்களுக்கு கொடுக்கறது எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இப்போ சொன்ன இந்த பரிகார முறையையும்
பைரவர் வழிபாட்டு முறையையும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதியில் செய்து பைரவருடைய அருளை பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையிலும் நீங்கி நல்வாழ்வு பெறணும் அப்படின்னு சொல்லி பைரவ பெருமான வணங்கி இந்த பதிவை இதையோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.